என்னை வைத்து கொள்ளும் பாவம் போக்கும் ரத்தமா திவ்ய ஊற்றை காட்டும் பாடுவோம் இயேசுவே கல்வாரியும் என்னை வைத்து கொள்ளும் பாவம் போக்கும் ரத்தமா தேவிய ஊற்றை காட்டும் பாடுவோம் மீட்பரே கண்களை திறப்பாராக. ஆண்டவரே, எனக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டவராக நின்று கொண்டிருக்கிற இயேசுவை காணும்படி என் கண்களை திறந்தருளும். கர்த்தருடைய ஆவியானவர், நாம் இன்றைக்கு இந்த சிலுவையை பற்றி தியானிக்கும் போது அந்த காட்சியினால் நம்முடைய உள்ளத்தை தேவன் நிரப்புவாராக. இந்த உலகத்திலே செய்யப்பட்ட மிக கொடுமையான ஒரு நிகழ்ச்சி உண்டானால் அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவையின் பாடு. அந்த வேதனையை வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. எந்த படமோ எந்த உருவகமோ அதை விளக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு கொடிய பாடை இயேசு நமக்காக சந்தித்தார். இன்றைய காலையிலே அந்த சிலுவையின் காட்சியினாலே தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படியாக ஆண்டவர் சொல்லுவோம். When I survey the wondrous cross on which my glorious Lord died, my richest gain I count but loss and
pour contempt on all my pride. Tamilile naam paarkum bolude andavare ummudaiya siluvai kaatchiye naan paarkum bolude, when I survey it, adhe naan appadiye naan survey panni paarpen aanal adile en rakshagaraga Yesu Kristu அதிலே எவ்வளவாக பாடுபட்டு மரித்தா என்பதை என் ஆண்டவர் வேதனைப்பட்டதை நான் பார்க்கும்போது வேறு ஒன்றையும் என்னால் பாராட்ட முடியாது. சிலுவையை மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று உணர்வேன். அந்த சிலுவையிலே என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டு சிலுவை காட்சியை நான் தொடர்ந்து என் கண் முன்பாக நான் வைத்திருக்க, அதை நோக்கி பார்க்கிற கண்களை எனக்கு தா. Yeah.
சிலுவை காட்சியை நான் பார்க்கும் பொழுது என் இயேசு கொண்டிருந்த அன்பை நான் எண்ணி பார்க்க முடிகிறது. 40 ஒரு அடி குறைய 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டார், முகத்திலே துப்பப்பட்டார், கன்னத்திலே அறையப்பட்டார், தலையின் மேல் முள்கிரீடம் சூட்டி கோலினால் அடித்தார்கள், தாடி மயிரை பிடுங்கி எடுத்தார்கள், அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது, அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளை கட்டாவினார்கள், அவர் மரித்து விட்டாரா என்று சோதித்து பார்க்க மரித்த பின்னும் அவருடைய விலாவில் ஈட்டியினால் குத்தி இரத்தமும் தண்ணீரும் தன்னுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு இல்லாதபடி அத்தனையும் வடிந்தோடின ஒரு பயங்கரமான காட்சி சிலுவையின் காட்சி, கல்லான நெஞ்சம் கூட உருகி விடுகிற ஒரு காட்சி சிலுவையின் காட்சி. இந்த உலகத்திலேயே மிக கொடுமையான பாவங்களை செய்தவர்களுக்கு மன்னிப்பே கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக கொடுமையான தண்டனை சிலுவை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா கைதிகளைப் போல வெறுமனே சிலுவையை சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டவராக அல்ல, அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக பிலாத்து அவரை வாரினால் அடித்தான். 40 ஒருவனை அடிப்பார்களானால் அந்த வார் ஒரு பயங்கரமான ஒரு வார், அந்த வாரினுடைய முனையிலே முட்கள் அல்லது எலும்பின் கூரான எலும்பு துண்டுகளை வைத்திருப்பார்கள், சில வேளை ஆணிகளை வைத்திருப்பார்கள், அதை வைத்து அந்த வாரினால் அடித்தால் அந்த எலும்பு அல்லது அந்த ஆணி அப்படியே முதுகுக்குள்ளே பாய்ந்து விடுமாம், உள்ளே போன பின்பு அப்படியே உருவி எடுப்பார்கள், முதுகெல்லாம் அப்படியே சதையும் தோலுமாக பீந்து தொங்கிவிடும். அதை போல 40 அடிப்பது முழு தண்டனைக்கு அடையாளம். ரோமர்கள் நம்பினார்கள், 40 ஒருவனை அடித்து விட்டால் அவன் மரித்து போவான், அதனாலே ஒரு அடி குறைவாக அடித்தார்கள், 39. அது என்னவென்றால் ஒரு முழு தண்டனை, இட் வாஸ் அ ஃபுல் பனிஷ்மெண்ட். பிலாத்து நினைத்தான் இயேசுவை வாரினால் அடித்து வெளியே கொண்டு வந்து சின்னாபின்னமாக்கி காண்பித்தால் அந்த தண்டனை போதும் என்று மக்கள் விட்டு விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனால் வெளியே வந்த பொழுதோ 2வது தண்டனை அவருக்கு கொடுக்க சொன்னார்கள், அவரை சிலுவையில் அற, சிலுவையில் அற. வாரினால் ஒருவன் அடிக்கப்பட்டு விட்டுவிட்டால் அவனை விடுவித்து விடுவார்கள், ஆனால் இயேசுவோ முதுகெல்லாம் பீந்த நிலையிலேயும் சிலுவையை தோள் மேல் சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு நடந்தார், பிளக்கப்பட்ட உடைய சரீரத்தோடு சிலுவையிலே தொங்கி ஆணி அடித்து கொல்லப்பட்டார். இந்த காட்சி ஒரு பயங்கரமான காட்சி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அநேக வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவையும் இப்படிதான் நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்தார், பாவிகளுக்காக இயேசு மரித்தார், ஆனால் சிலுவையின் அண்டையில நாம் வருவோமானால், சிலுவை காட்சியை பார்க்கும்படி நெருங்கி வருவோமானால் அங்கே நம்முடைய இரட்சகராக இயேசுவின் சத்தத்தை நாம் கேட்போம், உலகத்திற்காக மட்டுமல்ல உனக்காக நான் சிலுவையிலே மரித்தேன், உனக்காக என் இரத்தத்தை நான் சிந்தினேன், உனக்காக பாடுபட்டேன். இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளே இந்த உணர்வு தேவை. இயேசு யாருக்காகவோ மரிக்கவில்லை, ஏதோ பெருங்கூட்டத்துக்காக மரித்து விட்டார் என்று நினைவு தினத்தை கொண்டாட நாம் வரவில்லை. இயேசு வேறு யாருக்கும் அல்ல, பாவியாகிய எனக்காக இயேசு மரித்தார், அக்கிரமத்தில் மரித்து கிடந்த எனக்காக இயேசு மரித்தார். நாம் ஒவ்வொருவர் அப்படி நினைப்போமானால் நம்முடைய ஆராதனையே வித்தியாசமா இருக்கும். பாருங்க, யாருக்கோ அல்ல,
இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். கல்வாரியின் கருணை இதே காயங்கள் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. திருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விலையா இந்த பாடல்ல இந்த வரியில நம்ம ரொம்ப வேகமா ஒரு வார்த்தை பாடிட்டு போயிடுறோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார் உனக்காய். இந்த உனக்காய் அப்படின்ற வார்த்தையை வேகமா பாடிடுறோம், ஆனா இந்த முறை பாட போறோம். கர்த்தர் இயேசு பார் எனக்காய். அந்த வார்த்தையை உணர்ந்து பாடுங்க. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இல்லை, ஆவடியில் இருக்கவங்களுக்கு இல்லை, ஏசியாவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இல்லை, உணர்ந்து சொல்லுங்க, எனக்காக இயேசு மரித்தார். பாடுவோமா? கல்வாரியின் கருணை இதே காயங்கள் காணுதே, கர்த்தர் இயேசு பார் எனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தர் இயேசு பார் எனக்கா சொல்லுங்க. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோம் என்னை என்னை பட்டி தந்தையும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. எந்தனுக்காய் பாடுவோம், எந்தனுக்காய் கல்வாரியோ இந்த பாடுகள் பட்டி எனக்காக இயேசு மரித்தார், விலையேற பெற்ற திருரத்தமே.
ரத்தமே அவர் வீலாயுதே ரத்தமே அவர் வீலாமினின்று பாயுதே இளையேற பெற்றோனாய் என்னை நம் ஒவ்வொருவரையும் நினைத்தவரா கரங்களை உயர்த்தி விலையேற பெற்றவர் விலையேற பெற்றோ எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர் எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தீர் சொல்லுங்க எனக்காக எனக்காக நீர் சிந்தி எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் எனக்கு நீரே நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே நமக்காக மறித்ததினாலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே தம்முடைய அன்பை தேவன் விளங்கப்பட என்னுடைய பாவம் என்னுடைய அவமானம் என்னுடைய வேதனை என்னுடைய தண்டனை இயேசு சுமந்தீரே உமக்கு நன்றி இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை தேவன் திறப்பாராக நாம நினைக்கிறோம் நாலாம் பெரிய பாவி இல்லை நம்ம வீட்டில் இருக்க சில பேர் ரொம்ப பெரிய பாவிகள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சில பேர் பெரிய பாவிகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்க பெரிய பாவிகள் நினைக்கிறோம் ஆனா நம்முடைய நீதியின் கிரியை என்று நம் மேன்மை பாராட்டக்கூடிய எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய கண்கள்ல அருவருக்கத்தக்க ஒரு கந்தையை போல இருக்கிறது ஆனால் நம்முடைய சமூகத்தில் எட்டுவதற்கோ எண்ணி பார்ப்பதற்கோ நுழைவதற்கோ தகுதி இல்லாத நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை இயேசு எனக்காக சிந்தினார் சொல்லுங்க வாயை திறந்து எனக்காக இயேசு சிந்தினார் எனக்காக இயேசு மரித்தார் என்னுடைய அவமானத்தை சுமந்தார் என்னுடைய வேதனையை சுமந்தார் என்னுடைய துக்கத்தை சுமந்தார் சொல்லுங்க வாயை திறந்து ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வேதனை நீர் சுமந்தீரே உமக்கு நன்றி என்னுடைய துக்கத்தை சுமந்தீரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.
taking my sin, my cross, my shame. Rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Sing it one more time. Taking my sin, my cross, my shame. Rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, fill my cup. You are my all. Lift your hand and say, Jesus, you're the Lamb of God. Worthy is your name. என் சிலுவை, என் சிலுவை அவமானம் சுமந்தீரே, நான் தூதிப்பேன் எனதெல்லாம் நீரே. என் விழுதை தூக்கி பாத்திரத்தை நீரைத்தீரே எனதெல்லாம். என் சிலுவை பாடுவோம். என் சிலுவை அவமானம் சுமந்தீரே, பாடுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். என் விழுகையில் தூக்கியே காத்திரத்தை நிறைத்தீரே எனதெல்லாம். கரங்களை உயர்த்தி நன்றியோடு சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, புண்ணிய நாமம் ஒன்றே, துதி
நம்முடைய நிலையை கண்டு பரிதபிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. நம்மை விடுவிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. என்னை நோக்கி பார்க்க ஒரு கண் இல்லை. கள்ளர் கையிலே பிடிப்பட்டவனாய், காயப்பட்டு சூறையாடப்பட்டவனாய், திருடப்பட்டவனாய், வழி அருகே விழுந்து கிடந்த என்னை, என் ரத்தத்திலே தோய்ந்து கிடந்த என்னை, ஆசாரியன் பாராமல் போய்விட்டான், லேவியன் முகத்தை திருப்பிக் கொண்டான், நல்ல சமாரனாக இயேசுவோ என் அண்டை வந்தார். அவர் மாத்திரம் என் அண்டை வந்தார். என்னை நேசித்தவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. You died for me. Tell it out, my brothers and sisters. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே எனக்காக நீ மரித்தீர். ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லு, வாயை திறந்து சொல். ஒவ்வொரு வாலிபனும் கண்ணை மூடி சொல்லு, இயேசுவே எனக்காக மரித்தீர், எனக்காக மரித்தீர், வேற யாருக்காகவும் அல்ல. பாவியாகி என் மேல் நீர் கிருபையாக இருந்தீர். அக்கிரமத்திலே மரித்து கிடந்த எனக்காக நீர் மரித்தீர். I thank you. I thank you, Lord. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததென் ஜீவியமே, ஆ பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததென் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா, சந்தோஷம் கண்டதினா சொல்ல முடியும். எனக்காக, என் மீறுதல்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய கீழ்ப்படியாமைக்காக, என்னுடைய பாவத்தை கழுவும்படி, என்னுடைய கரைகளை நீக்கும்படி, என் இயேசுவே நீர் மரித்தீர், இயேசுவே நீர் மரித்தீர், இயேசுவே நீர் மரித்தீர். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இன்றைக்காலே கரங்களை உயர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை எங்கே இருந்திருக்கும்? ஆண்டவர் ரத்தம் என்னை கழுவாமல் இருந்தால் நான் எங்கே இருந்திருப்பேன்? உளையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மா பாவியா என்னை நினைக்க slow.
குஷ்ரோகிகள் இருந்தாங்க. பத்து பேரை ஆண்டவர் ஒரே நேரத்தில் சொஸ்தமாக்கினார். ஆனால் சுகம் பெற்ற பத்து பேர்ல ஒரே ஒருவன் வந்துதான் இயேசுவுக்கு வந்து நன்றி சொன்னான். இந்த மீதி ஒன்பது பேர் ஏன் வரல தெரியுமா? நான் நினைக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சுகமாக்கினாரு, யாராவது ஒருத்தர் போய் நன்றி சொன்னா போதும், ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணா போதும். இயேசு என்னை சுகமாக்கினார் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தனித்தனியா வந்து நன்றி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர்ல கிறிஸ்துவ உலகத்திலே தான் நடக்குது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார்,
நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இப்படி நம்ம 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 நம்மன்னு ஒரு கூட்டமாக நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஒரு குழுவாக நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் நிறைய வேளை நம்மளை நன்றி சொல்ல தடை பண்ணுது. நாம் ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கணும், ஆண்டவர் என்னை பெயரை சொல்லி அழைத்தார், ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார்ன்றதை விட எனக்காக மரித்தார். அவர் சிலுவையிலே தொங்கும் போது, அவர் ரத்தம் சிந்தும் போது நம்முடைய ஒவ்வொரு முகத்தையும் அவர் பார்த்தார், நம்முடைய ஒவ்வொரு பெயரை அவர் நினைவு கூர்ந்தார், நம்முடைய ஒவ்வொரு நிலைமையை அவர் நோக்கி பார்த்தார், நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக எனக்காக நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை, இந்த உலகத்துல நான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஆனால் நான் ஒருவன் தான் இந்த உலகத்துல பாவி என்று இருந்திருக்கும். ஆனால் என் ஒருவனுக்காக இயேசு நிச்சயமாய் வந்திருப்பார் என்னை மீட்க. இந்த பூமி மீது வந்து என்னுடைய பாவங்களை போக்க உம்முடைய திரு ரத்தம் சிந்தி, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. என்னை மீட்கவே இந்த புவி மீது வந்தீர் ஐயா, என் பாவம் போக்கவே சிலுவை சுமந்தீர் ஐயா, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது. நான் பாவியாய் இருக்கிறேன் என்று நீர் நினைத்தீர், நீர் பார்த்தீர், என்னை கண்ணோக்கினீர். உம்முடைய அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஒரு நிமிடம் அப்படியே நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னிலே அன்பு கூர்ந்தார், என்னிலே அன்பு கூர்ந்தார், என்னிலே அன்பு கூர்ந்தீர், என்னிலே அன்பு கூர்ந்தீர். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் பாடும்போது அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து என்னிலே அன்பு கூர்ந்தார். நீங்க ஒருவேளை இந்த உலகத்து ரொம்ப சின்ன ஆளா இருக்கலாம், சாதாரண ஆளா இருக்கலாம், யாரும் நினைக்காத ஒரு ஆளா இருக்கலாம், நீ கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், நீங்க எவ்வளவு தாழ்வில் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசித்தார். உணர்ந்து சொல்லுங்க, சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார், சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். ஈசரின் அன்பு என் உள்ளத்தை நெருக்கியே வாழ்வடையும். உணர்ந்து பாடுறீங்களா? முடிவு வரையும்
இந்த அன்பு என்று சொல்வது ஏதோ வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு அல்ல, பொருட்களை வாங்கி கொடுத்து வெளிப்படுத்தின அன்பு அல்ல, பாடுபட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அன்பு. நாங்கள் இன்னும் ரெண்டு வாரத்தில் நம்ம சபையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 52 பேர் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறோம். கடந்த முறை போன அனுபவம் எனக்கு கொஞ்சம் இருக்கு. அதில் ஒரு பாதை இருக்கு, கொல்கதா பாதைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இயேசு எருசலேமிலிருந்து அந்த கொல்கதா மலைக்கு நடந்து சென்ற ஒரு பேஷன் பாத், அவருடைய வியா டோலோரோசா என்று சொல்கிறார், த பாத் ஆஃப் பெயின், வேதனையின் பாதை என்று வைத்திருக்கிறாங்க. நாங்கள் அதை நடந்திருக்கோம். அதில் அது நடக்கிற தூரத்துக்கு காலெல்லாம் வலிக்குது, அதுக்காக இப்போமே வாக்கிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அவ்வளோ நடக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு வந்து நல்ல கற்களால் ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. சரித்திரம் சொல்லுகிறது அன்றைக்கு அந்த ரோடே இல்லையா, பயங்கரமான ஒரு பாதையாக அது. ஆனால் அதில் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு நமக்காக போனார். அவருக்காக போலங்க, இடம் சுற்றி பார்க்க போல, மரிப்பதற்காக சென்றார். அந்த அன்பு எவ்வளோ பெரியது. உண்மையாகவே நம்ம எவ்வளோ தகுதியற்றவர்கள் அந்த அன்பெல்லாம் பெறுறதுக்கு. அதை நினைக்கும் போது உள்ளமே உருகுகிறது. நல்லவனுக்காக அல்ல, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காக, என் பாவங்களுக்காக இயேசு மரித்தா. எத்தனை பேர் உண்மையா நன்றி உள்ளவங்களா இன்னைக்கு இருக்கிறீங்க ஆண்டவருடைய சாலையில்? என் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டா, என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டா. சொல்லுங்க, மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் என் அக்கிரமங்களுக்காய் எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்து தம்மை தாழ்த்தினார், எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்து தம்மை தாழ்த்தினார். எனக்காக, எனக்காக பாருங்க, நமக்காக பாவிகளாகி அக்கிரமக்காரராகிய நமக்காக இயேசு அடிக்கப்பட கொண்டு செல்லும் பொழுது அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க. அக்கிரமக்காரன்ல ஒருத்தலாயும் அட நமக்காக கஷ்டப்படுறாரு, நம்முடைய பாரத்தை சுமக்கிறாரு அப்படின்னு அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்களாம். வழியில சீமோனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சற்று தூரம் சுமக்க சொன்னாங்க. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கட்டாயப்படுத்தப்பட்டதனால் அல்ல, நம்மேல் வைத்த மிகுதியான அன்பினால் நமக்காக சுமந்த, எனக்காக எனக்காக சுமந்த, என் மீறுதல் கேட்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார், என் மீறுதல் கேட்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறு
தியாகத்தை எங்களுக்காக நீர் செய்ய எங்களிடத்தில் ஒரு தகுதி இல்லை அப்பா. ஆனால் எங்கள் மேல் எவ்வளவா என்று வைத்தீர். உம்மிடத்தில் ஒன்றையுமே நீர் மறைத்து வைக்கவில்லை, உமக்கென்று ஒன்றையும் ஒதுக்கி வைக்கவில்லை. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது போல உம்மேலுள்ள எல்லாவற்றையும் எங்களுக்காய் கொடுத்தீரே அப்பா, எனக்காய் கொடுத்தீரே ஆண்டவரே. உம்முடைய தலை முதல் பாதம் வரைக்கும் முழு சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்தில் கொஞ்சத்தை எனக்கு கொடுத்து நீர் உயிரோடு நிற்கவில்லை, நீர் பிழைக்கவில்லை. உம்முடைய ரத்தம் அனைத்தையும் கடைசி சொட்டு மட்டும் எனக்காக சிந்தினீரே அப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. I love you Jesus. I love you Lord. I love you Jesus. Thank you for your love. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அன்புக்காக. திவ்ய அன்பின் சத்தத்தை கேட்டு உம்மை வண்டி இன்னும் கீர்த்தி சேரையினான் ஆவல் தோண்டி வந்தே. திவ்யான்பின் சத்தத்தை, திவ்யான்பின் சத்தத்தை கேட்டு இன்னும் கேட்டி சேரையனாக ஆவல் கொண்டீரோ வந்தே. இன்னும் சொந்த
இன்னும் ஆண்டவரே சிலுவை காட்சிக்கு நேராக என்னை இழுத்துக் கொள்ளும் அப்பா. Even come.